இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஒரு பெரிய அவுட்லைன், அதுல என்னென்னலாம் அடங்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னும் போது நான் வந்து என்னைக்குமே வந்து அதை மூணு வகையா, மேஜர் வகையா பிரிப்பேன். ஒன்று, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நிறைய டூல்ஸ் கற்றுக்கணும், இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ், சோஷியல் மீடியா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி நிறையா கற்றுக்கணும். அதாவது டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. பட் என்ன கேட்டால், ஐ வுட் சே தட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 30% தான் உங்களுக்கு டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ ரிமைனிங் 40% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் தெரியாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணவே முடியாது. பட் மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, முக்கால்வாசி வந்து டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆனால் என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னே தெரியல. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வரும்போது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து கிளையண்ட்டுக்கு அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எடுத்த உடனே எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வெப்சைட்டு கொண்டு போய் சேர்க்கணும். இதை மாதிரி நிறைய பேர், இந்த மாதிரி டிஜிட்டல் குருஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய ஃபெயில்டு ப்ராஜெக்ட் ஆகிடுச்சு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆக ஆக என்ன ஆகும், இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே நம்பிக்கையே குறைஞ்சிட்டு வரும். ஆனால் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனான டைமு, எல்லாருமே வேறு வழியே கிடையாது, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும், அவங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி நிலைமை இப்போ வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த கோவிட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுச்சு. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனில் ஆன்லைனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சமயம் உங்களோட கரியருக்கான ரொம்ப பெரிய சமயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா இஸ் அ கிரேட் சேனல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்னா சர்ச் இன்ஜின்ஸில் பண்ணுற மார்க்கெட்டிங். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பாப்புலரான சர்ச் இன்ஜின் என்னது, டவுட்டே இல்லை, கூகுள் தான். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டாக் அபவுட் எஸ்இஓனாலும் சரி, எஸ்இஎம்னாலும் சரி, கூகுளை வச்சே நீங்கள் பேசலாம், அதில் தப்பே இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, டாப் ஃபியூ சோஷியல் மீடியா மொதல் அடுத்த உடனே நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னேன்னா, ஐ வில் சே ஃபேஸ்புக், அடுத்து ஐ வில் சே இன்ஸ்டாகிராம், ஓகே, அடுத்து ஐ வில் சே, ஓகே, இப்போது லிங்க்டின் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பி2பி மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க. அடுத்து ஐ வுட் சே யூடியூப். யூடியூப் ஒரு மேஜர் பிளாட்ஃபார்மாக இருந்தும் இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. யூடியூப்பில் நிறைய க்ரியேட்டர்ஸ் இருக்காங்களே தவிர, பிஸ்னஸ் ஓனர்ஸ் யூடியூப்பில் அவங்களோட ப்ராண்டை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. பிகாஸ் வீடியோஸ் அப்படின்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. பட் யூடியூப் இஸ் அ மேஜர் பிளாட்ஃபார்ம் தட் யூ ஷுட் ட்ரை. அடுத்து வந்து தேர் இஸ் பின்ட்ரெஸ்ட், அண்ட் அதுக்கப்புறமா வந்து ட்விட்டர், இன்னும் வந்து அடிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் டிக்டாக் ஹியர். ஓகே ஓகே, ஸோ சோஷியல் மீடியாவில் இது எல்லாமே மேஜர் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அகெயின் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சேனல்லையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆர்கானிக் மார்க்கெட்டிங், இன்னொன்று இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங். இது சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் அ ஹோல் நீங்கள் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்காக பிரிக்கலாம்.
ஓகே, ஆர்கானிக் அப்படின்னும் போது நீங்கள் செலவு எதுவும் பண்ண தேவையில்லை. இன்ஆர்கானிக் அப்படின்னும் போது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்காக காசு பே பண்ணும். பட் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மட்டுமே வந்து பாசிபிளா அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி ஆர்கானிக் மார்க்கெட்டிங்லேயே நிறைய பேர் ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு போஸ்ட் போடுவாங்க, போஸ்ட் ரீச் நல்லா இருக்கும், நிறைய மக்களை ரீச் பண்ணலாம். ஈவன் இன்ஸ்டாகிராமில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ ஈவன் இப்போ கூட வந்து இன்ஸ்டாகிராமில் ஆர்கானிக் is very good, right? So ana as a digital marketer ungalku inorganic marketing um therinjirukkanum, adhaadu oru particular brand ah promote panni, adhaadu ஒரு பே பண்ணி, ஓகே ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம்க்கோ இல்லை கூகுள்கோ பே பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணுற விதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சைஸ்க்கு மேலே இருக்க பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை அவங்க ஆன்லைனில் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங் டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு தனி சப்ஜெக்டாகவே எடுக்கலாம், அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ தென் லெட்ஸ் கெட் இன் டு த நெக்ஸ்ட் செட், விச் இஸ் சர்ச் மார்க்கெட்டிங். ஓகே, சர்ச் மார்க்கெட்டிங்கில் அகேன் நம்ம ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்காக பிரிக்கலாம். ஓகே, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு பிரிக்கும்போது ஆர்கானிக்கில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அதாவது எஸ்இஓ வரும், இன்ஆர்கானிக்கில் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அதாவது கூகுள் அட்வர்டைசிங் வரும். ரைட், ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு தெர் ஆர் அ லாட் ஆஃப் ப்ராக்டிசஸ். ஸோ எதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் கூகுளில் ஈஸியாக சர்ச்சபிளாக இருக்குது, கூகுளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட வியூவர்ஸ்க்கு அவங்களோட யூசர்ஸ்க்கு கொடுக்க முடியுதோ, அந்த விஷயங்கள் எல்லாம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் ரெண்டு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பீப்புள் வில் ஆல்சோ சே சம்திங் லைக் டெக்னிக்கல் எஸ்இஓ. ரைட், ஸோ ஃபஸ்ட்லாம் பிளாக் ஹேட் ஒயிட் ஹேட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் வந்து யூ ஷுடன்ட் பி ஈவன் திங்கிங் அபவுட் பிளாக் ஹேட் எஸ்இஓ. ரைட், அடுத்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்றது பிளெயின் அண்ட் சிம்பிள், யூ அட்வர்டைஸ் ஆன் கூகுள் அண்ட் தென் யூனோ ரேங்க் ஆன் டாப். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் லுக் அட் பிளாகிங், அதுக்கப்புறமா வந்து இமெயில் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறமா வந்து தி டாக் அபவுட் கான்டென்ட் மார்க்கெட்டிங். பட் என்ன கேட்டிங்கன்னா என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வந்து நான் கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், பட் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ரைட், அடுத்து ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் உங்களுக்கு தேவையான ஒரு பெரிய பெரிய ஸ்கில் என்னென்னா கான்டென்ட் ரைட்டிங்க. இது இல்லாமல் நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், ஐயோ கான்டென்ட் ரைட்டிங்கா, எனக்கு இங்கிலீஷே வராது, இங்கிலீஷ் கிராமரே வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சி அதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது, பட் பேசிக் கிராமர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படின்றது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னும் போது இப்போல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கா, தமிழ்லேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா வந்துட்டு இருக்கீங்க. ரீஜனல் பிளேயர்ஸ் நிறைய வர வர நீங்கள் வந்து நகரத்துலேருந்து கிராமங்களில் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தமிழ்லேயே கான்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணலாம். பட் இந்த கான்டென்ட் ரைட்டிங் எப்படி பண்ணுறது, இதுக்கான ஐடியாஸ் எல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்டென்ட் ரைட்டிங்கில். லெட்ஸ் சே கான்டென்ட் ரைட்டிங்கில் ஒரு பேஜுக்கான கான்டென்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஆட் அப்படின்னா அந்த கான்டென்ட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து இஃப் யூ க்ரியேட்டிங் அ பிளாக் அப்படின்னா அதுக்கான கான்டென்ட் எப்படி இருக்கணும், லெட்ஸ் சே வீடியோ அப்படின்னா அதோட ஸ்கிரிப்டுக்கான கான்டென்ட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னா வந்து தெல் ஹாவ் பிளாக், அதாவது திடீர்னு ஐயோ என்ன கான்டென்ட்டாக கொண்டு வருது அப்படின்றது தெரியாது. இதுக்குன்னு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கான்டென்ட் ரைட்டிங்க்கு ஐடியாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் ஓகே ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் பார்ப்போம். இப்போது இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் சே யூனோ இதுலேயே வந்து ஐ வில் சே யூ நீட் டு லேர்ன் ஓகே பேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ பேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது இதில் பல வகைகள் இருக்குது.
நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒரு ஏஜென்சிலையும் ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக வந்து ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மல்டிப்புள் பேஜஸை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் வரும். அப்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பிஸ்னஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஐ வில் ஆல்சோ கவர் சம்திங் லைக் யூனோ லெட்ஸ் சே ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் அ கரியர் அப்படின்னா, நீங்கள் யூ கேன் ஆக்சுவலி பி அன் எம்ப்ளாயி ஓகே, ஆர் யூ கேன் ஆக்சுவலி பி ஸ்டார்ட் அன் ஏஜென்சியே ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சுவலி பி அ ஃப்ரீலான்சர் ரைட். ஸோ எம்ப்ளாயியாக இருக்கும்போது யூ கேன் ஆக்சுவலி பி எம்ப்ளாய்ட் இன் அன் ஏஜென்சி, ஆர் யூ கேன் ஆக்சுவலி பி எம்ப்ளாய்டு யூனோ அண்டர் எனி அதர் கம்பெனி விச் இஸ் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் ரெண்டுத்துலேயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஏஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா மல்டிப்புள் அக்கௌண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ மல்டிப்புள் அக்கௌண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்றதுனால உங்களுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சஸும் நிறையா இருக்கும். அதனால வந்து யூ வில் ஆக்சுவலி பி சேலஞ்சஸை உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அந்த ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எங்கன்னா ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வளர்ந்து பழகிக்குவீங்க. அப்புறம் அதாவது நிறைய கற்றுக்குவீங்க மீன் ஓவரால். ஆனால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து ஏஜென்சியில் நீங்கள் இனிஷியலாக போகும்போது பெருசாக உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி இனிஷியலாக போகும்போது சேலரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்காது. ஆனால் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் இது தாங்க உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் அ கம்பெனி அப்படின்னும் போது யூ ஒர்க்கிங் வித் அ சிங்கிள் என்டிட்டி. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறதுனால பெருசாக லேர்னிங் இல்லை. ஸோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மினிமல். மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரெகக்னிஷனும் நிறையா கிடைக்கும். ஆனாலுமே உங்களுக்கு லேர்னிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வென் யூ ஆர் அ நியூபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ பெட்டர் கோ அண்ட் லேர்ன் இன் அன் ஏஜென்சி, அதுக்கப்புறமா ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லேர்னிங் பெட்டராக இருக்கும். எடுத்த உடனே கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன்றும் பெருசாக கற்றுக்க மாட்டீங்க. ஓகே, நவ் திஸ் இஸ் ஃபார் அ பிஸ்னஸ் ஓனர். சி, யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அப் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னா நீங்கள் அப்போவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். பட் ஏஜென்சியாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நிறையா பிஸ்னஸ் டாக்டிக்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி கிளையண்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறது ரைட், ஃபர்ஸ்ட்டு கிளையண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி ரைட், அதுக்கப்புறமா ஒரு கிளையண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது ஓகே, அப்ரோச் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தெர் இஸ் சம்திங் லைக் அ மீட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரைட், எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா யூ வில் பி லைக் யூனோ க்ளோசிங் த சேல் ரைட். ஸோ சேல்ஸ் பற்றி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி இதில் நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், ப்ரொபோசல்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும், கான்ட்ராக்ட்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஆஸ் அன் ஏஜென்சி உங்களுக்குன்னு சில செலவுகள்லாம் இருக்கும். ஏஜென்சி அப்படின்னும் போது உங்களுக்கு அடியில் நிறைய எம்ப்ளாயீஸை நீங்கள் வந்து வைக்க வேண்டியிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான காஸ்ட் எல்லாம் இருக்கும். காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட், அந்த பர்டிகுலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்கான ரெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து எம்ப்ளாயி சேலரிஸ், அதுக்கப்புறமா கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு, இது மாதிரியான சில காஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். பட் ஆஸ் அன் ஏஜென்சி என்னென்னா உங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பார்ப்பாங்க அண்ட் யூ யுவர் பில்லிங் வில் ஆல்சோ பி ஹையர். அதுக்காக ஃப்ரீலான்சருக்கு பில்லிங் இருக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆஸ் அ ஃப்ரீலான்சர். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கான ப்ரைஸிங்கில் இஃப் யூ வாண்ட் டு யூனோ ப்ரைஸ் ஹையர் ரைட். நான் பார்த்து 3000 ருபீஸ்க்கு பேஜ் மேனேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதே பேஜை மேனேஜ் பண்ணுறதுக்கு 1 lakh rupeesக்கு மேலே கேட்டவங்களும் இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் தாங்க வித்தியாசம். நல்லா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருதுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸிங்கில் கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் A to Z ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஆஸ் அ ஃப்ரீலான்சராக எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃப்ரீலான்சருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வென் ஐ ஹவ் சீன் ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுக்குவாங்க, ஆனால் அதை எப்படி பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. ஸோ தே ஹாவ் டு கண்டினியூஸ்லி யூனோ லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இன்னொன்று, ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட நான் பார்க்குற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆல்வேஸ் ஹாவ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் ப்ரைசிங், ரைட்? ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஓன்ட் ரியலி யூனோ ஏர்ன் எனி திங். ஸோ அதனால் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச் இஸ் ப்ரைசிங். அண்ட் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா அப்படின்னா, வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்கள கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு ஆக்சுவலி ஆக்ட் ஸோ வெல், யூ நீட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஏன்னா ஃப்ரீலான்சர்ன்னும்போது நீங்கள் ஒரு ஆள் பல பேருக்கான ஒர்க்கை மொத்தமாக எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து டிசைனிங் பண்ணணும், கான்டென்ட் ரைட்டிங் பண்ணணும், போஸ்டிங் பண்ணணும், அட்வர்டைசிங் பண்ணணும், இதை மாதிரி நிறைய வேலைகளை எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, யூ வில் பேர்ன் அவுட் வெரி ஈஸி, ரைட்? ஸோ அதனால் ஃப்ரீலான்சர்ஸ் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்து பார்த்துக்கணும். பட் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஏஜென்சி வச்சுருக்கிறதுல என்ன ஒரு இன்பம் அப்படின்னா, யூ ஆர் யுவர் ஓன் பாஸ் அண்ட் தென் யூ டிசைட் இன்னைக்கு ஒர்க் பண்ணுமா வேண்டாமான்னு. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் அ கரியர் இஸ் அ வெரி வெரி ஈஸி திங், பிகாஸ் ஆல் யூ நீட் இஸ் அன் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் அ லேப்டாப். ஓகே, நவ் சோஷியல் மீடியாவில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஐ டோல்ட் யூ ஃபேஸ்புக் மட்டும் நான் காமிக்கிறேன்ட்டு. லெட்ஸ் கோ ஹியர். ஓகே, ஃபேஸ்புக்கில் யூ கேன் டூ பேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ அட்வர்டைசிங், ரைட்? பேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, சி, நீங்கள் பேஜ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அட்வர்டைசிங்க்கும் உங்களுக்கு தேவையான ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ பிஸ்னஸ் மேனேஜர் இஸ். சி, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு மேலே எக்கச்சக்கமான பேஜஸ் மேனேஜ் பண்ணுவீங்க, எக்கச்சக்கமான ஆட் அக்கௌண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிஸ்னஸ் மேனேஜர்னா என்ன, அந்த பிஸ்னஸ் மேனேஜரை நான் எப்படி நேவிகேட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் மேனேஜருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, செட்டிங்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறமா எப்படி வந்து ஐ கேன் ஆக்சுவலி ஆட் ஆர் ரிக்வெஸ்ட் யூனோ ஆக்சஸ் ஃபார் பேஜோ இல்லை ஆட் அக்கௌண்ட்டோ, அதுக்கப்புறமா பிஸ்னஸ் மேனேஜரில் நான் எப்படி என்னோடய எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வேரியஸ் அதர் அக்கௌண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, ரைட்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு வந்து ஒரு பேஜ்க்கும் நிறைய அசெட்ஸ் எல்லாம் இருக்கும், பிக்சல்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும், லொக்கேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக ஐ நீட் டு நோ அபவுட் ஹவு டு நேவிகேட் மை பிஸ்னஸ் மேனேஜர், ரைட்? ஸோ இது ரொம்ப முக்கியம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பேஜ் மேனேஜ்மெண்ட். பேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும்போது, ஹவு டு க்ரியேட் அ பேஜ் அப்படின்றதுலேருந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, பேஜில் வேறு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே எசென்ஷியல்ஸ், அதாவது நீங்கள் பேஜோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறமா அதோட கவர் இமேஜ் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து ப்ரொஃபைல் பிக்சர்னால் எப்படி இருக்கணும், பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும், இதெல்லாம் பேஜோட எசென்ஷியல்ஸ். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் பேஜ் இன்சைட்ஸ். ஓகே, நீங்கள் இன்சைட்ஸில் போய் உங்களோட பேஜை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேஜ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரி ஒரு போஸ்ட்டும் எவ்வளோ ரீச் ஆச்சு, அதே மாதிரி பேஜுக்கு என்னென்ன லைக்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா பேஜில் யூனோ வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், உங்களோட லைக்ஸ் யாராரெல்லாம், உங்களோட ஃபாலோவர்ஸ் யாராரெல்லாம், அவங்களோட டெமோக்ராஃபிக்ஸ் என்ன, ஆர் தே மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ என்ன, அதுக்கப்புறமா வாட் லாங்குவேஜ் டு தே ஸ்பீக், என்ன கண்ட்ரிலேருந்து வராங்க, அதுக்கப்புறமா யூ கேன் ஈவன் கெட் சம்திங் லைக் யூனோ உங்களோட போஸ்டோட ரீச் பற்றியும் பார்க்கலாம். ரீச் அப்படின்னும் போது வந்து தெர் வில் பி அ கிராஃப் அண்டர் ரீச், இதை பார்த்தீங்கன்னா எந்த டைமில் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா, யூ கேன் ஆக்சுவலி போஸ்ட் யூனோ உங்களோட டைம் ஆஃப் போஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் போஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளான இன்சைட்ஸுங்க. அதுக்கப்புறமா லெட்ஸ் கம் டு யூனோ போஸ்டிங் ஆன் பேஜ். ஓகே, ஸோ அப்போது
போஸ்ட் அப்படின்னும்போது தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ரைட். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் என்ன டைப் ஆஃப் போஸ்ட் ஒர்க் ஆகும், என்ன டைப் ஆஃப் போஸ்ட் ஒர்க் ஆகாது. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ தெர் ஆர் யூனோ வீடியோஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தெர் ஆர் லைக் இமேஜஸ் ஆர் ஃபோட்டோஸ் தட் யூ கேன் யூஸ். அதுக்கப்புறமா மேபி லைக் யூனோ லைவ் வீடியோஸ் ரைட், அதுக்கப்புறமா போல்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ லாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்ட்ஸை ஷெட்யூல் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஷெட்யூலிங்க்கு யூ கேன் யூஸ் ஃபேஸ்புக்கில் ஷெட்யூல் ஒன்று இருக்குது. அப்படி இல்லாட்டி தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கிரியேட்டர் ஸ்டுடியோ. ஜஸ்ட் லேர்ன் ஹவு டு யூஸ் திஸ் கிரியேட்டர் ஸ்டுடியோ. இன்ஸ்டாகிராமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நிறைய பேர் பேஜில் போஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளான் பண்ணி போஸ்ட் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி போஸ்ட் பண்ணணுன்னா வந்து இன்றைக்கி உட்காந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயங்க. யூ நீட் டு யூஸ் யூனோ யூ நீட் டு பிளான் அஹெட். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணணுன்னா ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு மந்த்க்கு முன்னாடியே எங்களோட போஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ வாட் வி யூஸ் இஸ் சம்திங் லைக் யூனோ வி யூஸ் கான்டென்ட் கேலண்டர். இந்த கான்டென்ட் கேலண்டரில் அந்த மாதத்துக்கு டேட் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதத்தில் என்ன கான்செப்ட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், அதுக்கடுத்து ஒரு ஒரு கான்செப்ட்க்கும் என்னென்னலாம் இமேஜஸ்ஸு, அதுக்கு என்ன வந்து ரா கான்டென்ட்டு, அதுக்கப்புறமா ரைட்டர்கிட்ட கொடுத்து இந்த கான்டென்ட்டை டெவலப் பண்ண சொல்ல போகிறோம், அந்த ஐடியாவை அகெயின் டிசைனர்கிட்ட கொடுத்து அதை எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்றத சொல்லணும். இதெல்லாம் தான் கான்டென்ட் கேலண்டரில் வரும். ஒன்ஸ் நீங்கள் கான்டென்ட் கேலண்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இதெல்லாம் தவிர்த்து யூ நீட் டு ரியலி லேர்ன் யூனோ டிசைனிங் யுவர் போஸ்ட். யூனோ இதுக்கெல்லாம் பெருசாக வந்து உங்களுக்கு யூனோ ஃபோட்டோஷாப் அந்த நாலேஜ்லாம் தெரிய வேண்டாம். இப்போதைக்கு வந்து கேன்வா இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் டூல் டு க்ரியேட். ஈவன் இமேஜஸ் மட்டும் இல்லைங்க, ஈவன் வீடியோஸ்க்கே கேன்வா வந்து நல்ல டூலாக இருக்குது. மேபி என்னோட சேனலில் ஐ போஸ்ட் மோர் அபவுட் யூனோ கேன்வா ஆஸ் அ பிளாட்ஃபார்ம். இன்னும் நிறையா வீடியோஸில் ஐல் டாக் அபவுட் திஸ். ஸோ கேன்வா இஸ் அன் எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம். யூ நீட் டு லேர்ன் கேன்வா. கேன்வா ப்ரோ அக்கௌண்ட்டே எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. இட் காஸ்ட் யூ சம்வேர் அரவுண்ட் $12 அவ்வளோதான். அடுத்து வந்து லெட்ஸ் லுக் அட் அட்வர்டைசிங். அட்வர்டைசிங்கில் ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்றதே ஒரு பெரிய டாப்பிக்ங்க. ஆட்ஸ் மேனேஜரில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி லேர்ன் ஆல் அபவுட் யூனோ லெட்ஸ் சே யூனோ ஃபுல்லாக நேவிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஈவன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து கேம்பெயின்ஸ், ஆட்செட் அண்ட் ஆட் அப்படின்னு மூணு டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஈவன் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளேயே போனீங்க அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் யூனோ கிளாஸிஃபைட் ஆஸ் யூனோ அவேர்னஸ், கன்சிடரேஷன் அண்ட் கன்வர்ஷன். இதுக்கப்புறமா இன்னும் டீப்பாலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டார்கெட் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய வகை இருக்காங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கஸ்டம் ஆடியன்ஸ், தெர் சம்திங் கால்ட் அஸ் லுக் அலைக் ஆடியன்ஸ், தெர் சம்திங் கால்ட் அஸ் யூனோ சேவ்ட் ஆடியன்ஸ், இப்படி நிறையா இருக்காங்க. யூ நீட் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யூனோ ஹவு டு செட் அப் பட்ஜெட் ரைட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஹவ் யுவர் ஆட் ஷுட் ஆக்சுவலி லுக் லைக், மேபி லெட்ஸ் ஜஸ்ட் சே ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸோ ஆன். இதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. ஈவன் அட்வர்டைசிங் இதோட இல்லை, இன்னும் உள்ள நிறையா போய் கற்றுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டாக்ஸ் ப்ளே எ மேஜர் ரோல். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூனோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து அட்வர்டைசிங் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். இன்ஸ்டாகிராம் பற்றி ஒரு ஃப்ரீ கோர்ஸே இருக்குது. தெர் இஸ் அ பிளேலிஸ்ட் ஆன் மை சேனல், ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அட் த பிளேலிஸ்ட் அபவுட் இன்ஸ்டாகிராம். அகெயின் லிங்க்டின் மார்க்கெட்டிங், யூடியூப், பின்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். சர்ச் மார்க்கெட்டிங்லேயும் வந்து நீங்கள் டீப்பாக போக போக ஐல் கிரியேட் மோர் வீடியோஸ் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் ஆப்ஷன் வந்தாச்சு.
ஹவு கேன் ஐ பி அ ஸ்பெஷலைசேஷன், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன், உங்களுக்குன்னு ஒரு நிஷ் கிரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ தெர் ஆர் சோ மெனி பீப்புள். இப்போ நிஷ் அப்படின்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி பி சம் ஒன் லைக் யூனோ போஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டுமே நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் லெட்ஸே இது ஐ வில் ஒன்லி டேக் கேர் ஆஃப் பிராண்டிங் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்? சம் பீப்புள் வில் சே நான் கன்வர்ஷன்ஸ் தான் மெயினாக பார்ப்பேன், அதாவது உங்களுக்கு சேல்ஸ் தான் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம். அதுக்கப்புறமா சேனல் பேஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்க. ஸோ சேனல் பேஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னும் போது யூ கேன் பி அ ஸ்பெஷலிஸ்ட் ஆன் லிங்க்டின், ப்ளஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆன் ஃபேஸ்புக், ஸ்பெஷலிஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்ட். யூ கேன் பி அ ஸ்பெஷலிஸ்ட் ஆன் கேம்பெயின்ஸ், லெட்ஸ் ஏ கேம்பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா வந்து மேபி யூனோ இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட்டர் கிரியேட் பண்ணுறதுல பெரிய ஆள், நிறைய பேருக்கு என்ன தான் ஆட் ரன் பண்ணோம் அப்படின்றதும் தெரியாது, எதை பேஸ் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணுறதுன்னு தெரியாது, நீங்கள் அதை டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி யூ கேன் ஜஸ்ட் பி அ டிசைனர் ஃபார் யூனோ சோஷியல் மீடியா, ஆர் யூ கேன் ஈவன் டாக் அபவுட் யூனோ ஐ வாண்ட் டு கிரியேட் லேண்டிங் பேஜஸ், ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் லேண்டிங் பேஜஸ். யூ கேன் ஆல்சோ சே தட் ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் யூனோ யூனோ இங்கே கன்வர்ஷன் சேல்ஸ்னால் லெட்ஸ் ஜஸ்ட் சே தட் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் லீட் ஜென்ரேஷன். ஸோ யூனோ அண்ட் தென் யூ கேன் சே தட் யூனோ போஸ்ட் மேனேஜ்மெண்ட் திஸ் திங் அண்ட் ஐ எம் அன் ஆக்சுவலி எக்ஸ்பர்ட் இன் ஹேஷ்டேக்ஸ். சம் பீப்புள் ஆர் ஈவன் எக்ஸ்பர்ட் இன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ். இன்ஃபேக்ட் தெர் ஆர் பீப்புள் ஹூ வுட் சே தட் நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் கிரிட்ஸ் மட்டுமே டிசைன் பண்ணி தரோம் அப்படின்றதும் வந்து ஒரு சர்வீஸாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட உங்களோட நிஷாக இருக்கலாம். இதையும் விட ரொம்ப உள்ள போய் யூ கேன் பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங் இமெயில் மார்க்கெட்டிங். மேபி இந்த நிஷ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நீங்கள் எந்த மாதிரிலாம் நிஷஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி அதெல்லாம் பேக்கேஜ் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் கூடிய சீக்கிரம். பட் திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ ஹோல் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன்னைக்கு ஃபேஸ்புக் பற்றி மட்டும்தான் பார்த்தோம், வில் சூன் லுக் அட் எவ்ரி திங் எல்ஸ். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டாபிக் நான் கவர் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே எனக்காக பண்ணி காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன் யூடியூப் யூ நோ ஹவு டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ, சி யூ சூன்.